அப்பாடே சாமியாடு எத்தனை ரீல் ரா மாற்றுவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காஷ் இது மட்டுமே வாய்ஸ் கொடுக்குற பேரில் கிட்டத்தட்ட மூணாவது தடவையும் அஞ்சாவது தடவையும் வாய்ஸ் ஃபுல்லாக கொடுத்து கொடுத்து அழிச்சு அழிச்சு போட்டிருக்கேன். இந்த இதுக்காண்டி மட்டுமே நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். என்ன சொல்கிறது சரிங்க, நம்ம வந்து டேரெக்டாக என்ன சொல்கிற ஒரு இன்ட்ரோ போட்டுருவாங்க. கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி பண்ணி டெலிவரி டெலிவரி அப்லோட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வீடியோ போட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா? இன்ட்ரோ போயிடலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் 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 பேக் டு பினிக்ஸ் யட் சேனல் ஓகேவா? இதை நம்ம இன்ட்ரோ, இதை நம்ம வரவேற்க விதம் இப்படி தான் இருக்கும். என்னடா இது, ஏதோ டெய்லி வீடியோலாம் போட்ட மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்ம டெய்லி வீடியோ போட்டே ஆகணும், வேறு வழி இல்லைங்க. நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெலாம் நீ தான் பழம் கிடைக்கிற மாதிரி வீடியோ போடுறா அப்படின்றா அவனுக்கு எல்லாம் கனவாக அடிச்சிருக்காங்க. ஐயோ லைட்டாக வளர்ற ஜீவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. என்னடா மேட்ச் இது, யாரா போட்ட மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, அதாவது நம்ம சொல்கிறது கிடையாது, அவர் வந்து இருங்க என்ன சார் பார்த்து சொல்கிறேன், யூஎஸ்ங்க. அவர் பேர் வந்து ஜூஸ் ரெமோ ஓகேவா? நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஐயோ ஓகே ப்ரோ, ப்ரோ ஒரு கண்டென்ட் வேணும் ப்ரோ, ஜூஸ் ப்ரோ இன்னும் சார் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். இன்னும் சார் அவங்க டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க. அப்பா சரியான ஹெட் ஷாட்டுங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா போயிருக்கோம் ஓகேவா? நம்ம ஸ்டாஃபர் பார்த்து லேட் சொல்லிடலாம். ப்ரோ ஜூஸ் ப்ரோ ஒரு கண்டென்ட் வேணும்னு சொன்னேன், சேர்ந்தா வந்துட்டேன் அப்படின்னு. அவர் தமிழ் அந்தளவுக்கு தெரியாது, பட் ஏதோ ஓரளவு தெரியும். ஜூஸ் ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் போட்டு பாருங்கள் ஓகேவா? கேஸ் நம்ம யூஎஸ்ல தான் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் இருக்காங்க ஓகேவா? இதுவும் நல்ல ஷேர் தான், இதெல்லாம் சரியான கூத்துங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கூட ஜவ் மாதிரி மேட்ச் எடுத்துருக்கோம். இந்த மூன்று ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சரசரம் முடிஞ்சிருக்கும். அது எம்பரி பண்ணு ஏட்ராப்ல எடுத்துகிட்டு சர்றன் தூக்கிடுவேன், சர்றன் போயிருக்கும். இது கூட இது அதுக்கு மேலேங்க யூஎம்பி பாருங்க, கத்தம் ஜாலி முடிஞ்சு போச்சு. நான் நினச்சிக்கிட்டேன் ஆகா நம்ம ஜெயிச்சலான்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஜூஸ் போகிற அளவு பண்ணுவார் பாருங்க. இந்த சத்தியம் எடுத்துட்டு இப்போ சம்ம டேமேஜ், ஆனால் ஹெட்டு சூப்பராக அடிக்காருங்க. அப்போ வேற மாதிரி பிளேயிங் கையில் வச்சிருக்காரு. நானும் சேர்றா அப்படி இப்படியும் வருவாருன்னு பார்த்தா அங்கே பாருங்க, உள்ளே வந்து அடிச்சிட்டாங்க, உள்ளே வந்து அடிக்கிற அதை மண்டிலே அடிச்சிருக்காரு. இருந்தது அஞ்சு ஒரு 50 SP 20 SP ப்ரோ, அதுலேயும் ஹெட் அடித்தா நாங்களாம் இங்கே ப்ரோ போகிறது. அது மேலே ஏறி வந்து அடிச்சிட்டா இருக்கு. இதெல்லாம் ரூல்ஸ் சொல்லவே இல்லை, ரூல்ஸ் மீறினது ஜூஸ் ப்ரோ. இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் ஜூஸ் ப்ரோ, சொல்லிட்டேன். ஐயையோ இங்கே பாருங்க நல்லா ஹெட் அடிக்காருங்கண்ணா. நானா வெளியில் வந்துட்டு ஒன்று சொன்னார் பாருங்க, ப்ரோ ஐ ஹாவ் பிங்க் ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். இப்போ என் மனசையே உடஞ்சி போச்சு. என்னையா சொல்கிற பிங்க் இருக்கும் போச்சு இந்த காட்டு கட்டுரு, அப்போ பிங்கெல்லாம் இல்லைனா எந்த அடி அடிவா அடிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அட்டி ஒன்றும் இட்டி மாதிரி இருந்துச்சிங்க. நானும் சேர அழுத்திலாண்டா ஃபினிக்ஸு அப்படின்னு நானும் எவ்வளோ அடிச்சு அடித்து பார்த்தேன். இங்கே வரேன் சோழி முடிஞ்சு இந்த அடியில் வாங்கும் போச்சு நம்ம கண்ணு கலங்கி போச்சு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி கண்ணு கலங்கின கலங்கின ஒரு குடம் தண்ணி வந்துட்டுங்க. அவன் எங்கள் வீட்டுக்கு வரவா தான் தம்பியே தண்ணி வருதாப்பா, இந்த வாரம் இரு குடம் தட்டு வரேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறது நம்ம இதை சேர்றா எப்படா நம்ம அடிச்சலாண்டா, நம்ம இதுக்கு மாதிரி விட கூடாதா, மூணுக்கு ரெண்டு வந்துட்டு எப்படி அப்படின்னு அடிச்சு கொண்டு போய்லாம் அழுத்திடுறா ஃபினிக்ஸ் அப்படின்பா. இங்கே பாரு நான் இப்போ உள்ள வச்சு அழுத்துவார் ப்ரோ 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 அழுத்தாத ப்ரோ அழுத்தாத ப்ரோ ஹெச்பி இல்லை ப்ரோ யா ப்ரோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தலைவருக்கு லைட்டாக ரூல்ஸ் தெரியலையா இல்லை, நம்மளுக்காக நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறாரு என்ன தெரியல, நம்ம வச்சு வேறு ப்ராங்கிங் எதாவது பண்ணிட்டாங்களேன்னு தெரியல. பட் நல்லா தெரியும் இவர் வந்து யூஎஸ் சர்வர் தான், ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். நம்ம லவ்லி போலி பிரைட்டு ஒரு ஃப்ரெண்டுங்க இவர், அவன் அந்த பையன் தான் நம்ம மேட்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான். கார்டு போட்டதே அவன் தான், அது நல்ல லவ்லியே ஒரு கார்டு போட்டது ரொம்ப நன்றிடா லவ்லி. நம்ம லவ்லி போலி பிரைட்டுக்கு வந்து ஒரு பெரிய டேங்க்ஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. பையன் ரொம்ப நல்ல பையன். சரி தம் ப்ரோ எங்கே அப்புறம் எகிரி குச்சி போகிறீங்க, எந்த வானே அப்படின்னு ஆனால் பின்னாடியே போனேன். ஏன்னா நம்ம தலைவர் ரொம்ப அழுத்துறாரா உள்ளே வந்து க்ளோவெல்லாம் உடைப்பாருங்க. இதுக்கு இது என்ன பண்ணு இன்னும் இருக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நானும் சேர்றா நம்ம இப்போ ஆடலாண்டா அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்க, இங்கே இருப்பான் பார்த்தா இங்கே தெரியாரு ப்ரோ ப்ரோ அடிலாம் வேற மாதிரி விடுது ப்ரோ ப்ரோ பார்த்து ப்ரோ. ஐயோ வாட்சே சொல்லி முடிஞ்சு போச்சே, டேமேஜ் பாருங்கள் எத்தனை கிட்டத்தட்ட இது கேட்டஸ் கிடையாதா. நம்ம ஸ்கைல இருக்கும் போச்சு நினச்சிக்கலாம், ஸ்கைலாம் 100 HP அப்படியே ஒரு 200 இருக்கும் நம்மளுக்கு ஹெச்பி. இது எங்கே இருக்காருன்னு தெரியல. அப்புறம் மாத்தேன் ரிவெஞ்சி ரிவெஞ்சி மூமெண்ட் ப்ரோ, இந்த வாரம் இந்தாஹா இந்த அடிச்சிட்டோம்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் சேர்றா இவர் எங்கே ஆளக்கணும் அப்படின்னு பார்த்தா அதை உழுது கிடந்து குத்தி குத்தி அடிச்சு அடிச்சு விட்டாருங்க. சரி க்ளோ இல்லை நினச்சி நானும் குத்தி குத்தி கூட்டிட்டு போக மாட்டேங்க. ஆனால் தலைவர் என்னென்னு தெரியல பிடிச்சி அடிச்சு விட்டாரு. இது என்ன பண்ணு இதுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்க, உள்ளே வந்து ஒரு அடிச்சுதான். நானும் சேரா க்ளோ இல்லை போல, அதான் இப்படி ஆறா இருப்போம் நினச்சா இல்லைங்க. இது என்ன பண்ணால் க்ளோவில் அடிச்சிருப்பாருங்க. நானும் அப்புறம் அந்த நல்ல மனசு தான் க்ளோவில் விடும் பார்த்தா வெளியே பார்த்தா க்ளோவில் கிடக்குது ப்ரோ, என்னையா க்ளோவில் அடிச்சுக்கிடாதே அப்படி அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இறா இறா நானும் வாரு அப்படின்னு சொல்லி நானும் ஒளிஞ்சு நாடு பார்த்தேன். போட்டு உண்மையாக சொன்னால் அவங்க பாய்ச்சி போகிறா. இப்போ நமக்கு ஒரு ஹெட் ஷாட் முழுமா இருங்க. ஏங்க இதான் நான் என்னங்க சொல்கிறது, இந்த ஹெட் ஷாட்லாம் நீங்களே சொல்லுங்கள். அட்டி அப்படியே மண்டை ஹெல்மெட் அப்படியே பறக்குது மேலே.
என்னம்மா இது பச்சை என்னமோ மேலே பறக்குது, என் மைனஸ் இப்படி தான் இருக்குது சத்தியமா. ஏ நம்ம சும்மா விடுமா நம்ம ஏ டே இறா 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 வந்த வாரடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சூயிஸ் ப்ரோ நம்ம ஏடலும் ஸ்டைப்பி கிங்கு, நான் தான் வீட்டுக்கு தம்பி தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கான்செப்டில் ஏழு மாடுத்தாரும் எடுத்து ஆடுவோம், தோத்தா அஞ்சு வச்சாலும் ஈஸியாக முறுக்கு என்ன சொல்கிறது, கீழே கொண்டாலும் ஈஸியாக மண்ணு ஓட்டலடா சுக்கு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. சேர்றா நம்ம எடுத்தாலும்னு சொல்லிட்டு நானும் ஏழு மூணு போட்டுன்னு வைப்பேன். ஒரு ஒரு முன்னூறு பேரும் இது என்ன ஒரு ஃபண்ணுனா இடையில ஒரு மூணு தடவை நூற்றம்பது அடிச்சிருப்பேன், அது வெஸ்ட்டு தெரிச்சுட்ருக்கேன் தலைவருக்கு. நானும் சேர்றேன் இந்த ரவுண்டு ஆஃப்லைன் வச்சுங்க, பார்த்தா ஆஃப்லைன்லாம் போய் எரியே மாட்டார். இங்கே பாரு நானும் சரி நின்றுட்டாரு க்ளோபல் பண்ண, ஏன்னா அப்பயும் வரைக்கும் க்ளோபல் பண்ண வச்சுக்கீங்களா அந்த ஒரு கான்செப்டில். ஆனால் நீங்கள் பார்த்தா ஆஃப்லைன் வச்சேன் சார், அடுத்த ரவுண்டு பார்த்தேன், அடுத்த ரவுண்டு பார்த்தா ஓகே இப்படி வந்தார். ஐயோ உண்மையில ஆஃப்லைன் விட்டாரோ, ஓகே இதோ பிங்கிஷ் இருக்கும் போல ஆஃப்லைன் போயிருப்பாரு நினச்சா. இப்போ பண்ணா இருப்பாங்க ஃபன்னு சொல்கிறதுக்கு என்ன, நீங்களே பாருங்கள் பக்கத்தில் போயிருக்க மாறுங்க, நீங்களே பாருங்கள். ஸோ அதே முடிஞ்சு பார்த்தீங்க இந்த இந்த டைம்லலாம் மைண்ட் வாஷ் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க, இந்த மாதிரி டைம்லலாம் மைண்ட் வாஷ் எப்படி இருக்கும், இது என்னடா ஃபன்னு. நான் அதாவது அதாவது ஆஃப்லைன் பிராங்க், இப்போ பாரு என் பிராங்க் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு 16 அடிச்சிட்டாரு, இப்போ எப்படி வாழை பிரேக் பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள், சர சர சரம் வாழ் உடையும் அப்படியே திடீர்னு உள்ளே வந்து அடிச்சிருவார். என்ன ஐயோ பேச்சு பார்த்தா ஆறு கஞ்சி வீட்டுக்கு சேர்றா சுக்காச்சு, சேர்றாடே தம்பி இதுக்கு மேலே விளையாடாது நம்ம தான் மேட்ச் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் இந்த ரவுண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஸ்னைப்பிங் ஆடி இப்போ ஸ்னைப்பிங் ரெண்டு மூணு மூணு நூற்றம்பது அடிச்சிருவேன், இருந்தாலும் தலையை எப்படியே தப்பிச்சிட்டாரு. அந்த ரெண்டு மணிக்கிட்ட போட்டுக்கிட்டு எப்படி தப்பிக்காரந்தில்லப்பா, நம்மளாம் ஒரு மணி நம்மளாம் ஒன்றுக்கிட்ட மூணு மணிக்கு போட நம்மளாம் இன்னும் இறந்து ஏற மாட்டேங்குது. பட் இவருக்கு போட்டு எப்படி தெரியல, நானும் இங்கே தான் இருப்பேன்னு பார்த்தா திடீர்னு இப்போ வருவார் பாருங்க ரைச்சில் இருந்து, ஆஹா சரி இங்கே உட்காந்துலாம்டா அப்படின்னு பார்த்தா அதுவும் செட் ஆகலை. அப்புறம் தலைவர் க்ளோவல் போட்டாப்பில் நானும் சரி ஒரு 150 கொடுத்தாச்சு செத்து போயிடாரு, அப்படி ஒரு அப்படி செத்து போனால் நம்ம வந்து டேமேஜ் கொடுத்தலாம் அந்த ஒரு கான்செப்டில் வந்து அடிச்சிடலாம் இம்பாட்டில் சுவிட்ச் அடிச்சிடலாம் பார்த்தா இப்போ உணவு வரேன் ஹெட்ஷாட்டு அப்பி செம்மையாக கொடுத்துருக்கோம். இதுலடா ரே என்னடா மேட்ச்னு சொல்லிட்டு என்னடா போட்டிருக்கா அப்படிங்கலாம், நான் யூடியூப் நிறைய ரெக்கமெண்ட் வீடியோ பார்த்தேன் இதுக்குள்ளே என்னமோ இருக்கிறா லூட்ருடா அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம ஹேங்கருக்கு தெரியுமா கைஸ், ஹேங்கர் ஒரு இது ரூம் இருக்கு தெரியுமா, அந்தமாரி அங்கே மட்டும் தாங்க உள்ளே போகுது, மற்ற இடத்துலாம் ட்ரை பண்ணேன் உள்ளே போவே இல்லை. அதுவும் இந்த ஒரு ட்ரைக்காண்டி நான் ஒரு இடம் மட்டும் இல்லை எல்லா டவலுமே ட்ரை பண்ணிப்பேன், ஹேங்கரில் மட்டும்தாங்க உள்ளே போகுது, இது உள்ளே போக மாட்டேங்கு. ஒரு மேட்ச் ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்க அடிச்சு அடிச்சு பார்க்க உள்ளே போகல. ஓகே கைஸ் மறக்காமல் இந்த நம்ம வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் முக்கியம் பீங்களே, அந்த பெல் ஐக்கான் முக்கியம், இப்போலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா டேக் கேர், பை பை கைஸ், லவ் யூ லவ்.